உலக தமிழர்களின் கலாச்சார பீடங்களாக திகழும் பல நகரங்களை தமிழினம் கொண்டிருக்கிறது. அவ்வாறு கலாச்சார முக்கியத்துவம் கொண்ட ஒரு நகரம் யாழ்ப்பாணம். யாழின் ஒவ்வொரு பகுதியும் ஏதோ ஒரு வகையில் தமிழர்களின் பெருமையினை பறைசாற்றுவதாக அமைந்திருக்கிறது. அப்படி தமிழர்களின் ஞாபக அடுக்குகளில் தோய்ந்துள்ள யாழின் ஒரு பகுதி நாவற்குழி. யாழ்ப்பாணத்தின் நுழைவாயிலாக அமைந்துள்ள நாவற்குழி ஈழத்தமிழர்களின் வரலாற்றில் ஒரு துயர பக்கத்திற்கு பெயர் போனது. 1995 இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து மக்கள் வெளியேற வேண்டும் என பண்ணிக்கப்பட்ட போது, கூட்டம் கூட்டமாக யாழில் இருந்து வெளியேறிய மக்கள் அதிகம் அழுதது, அதிகமாக கனத்த நிமிடங்களை கடந்து சென்றது யாழின் நாவற்குழி பாலத்தினை கடந்த போதுதான். தாம் வாழும் நிலப்பரப்பினையும் அங்கு வீசுகின்ற காற்றினையும் மட்டுமே நம்பி அங்கு மட்டும் தமது வாழ்வியலை கட்டமைத்து வாழ்ந்த ஒரு பெருங்கூட்டம் அங்கிருந்து வெளியேற நிர்பந்திக்கப்படும் போது ஏற்படும் மனப்பாரமும் விரக்தியும் உலகின் பல இனங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு சாபம் என்றால், அந்த சாபத்தினை யாழ் மக்களும் அனுபவித்துள்ளமை ஒரு வரலாற்றின் பெருந்துயரம். இப்படியான ஒரு துன்பியல் அனுபவத்தின் சாட்சியாக வரலாற்றின் பக்கங்களில் பதிவாகியுள்ள நாவற்குழி எனும் யாழ் மாவட்டத்தின் நுழைவாயில் ஒரு பெருமை மிகு அடையாளமாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்று சொல்வதற்கான சாட்சியமாக நிமிர்ந்து நிற்கும் அடையாளம் திருவாசக அரண்மனை. திருவாசக அரண்மனையானது 12 சைவ திருமறைகளில் 8வதாக காணப்படும். திருவாசகங்களை மக்கள் அறிந்து கொள்வதற்காகவும் அவற்றின் மேன்மையினை உணர்ந்து கொள்வதற்காகவும் சிவன் பெயரால் அமைக்கப்பட்ட ஒரு அரண்மனையாகும். வரலாற்றின் நீண்ட துயரங்களையும் அனுபவங்களையும் தன்னகத்தே தாங்கி நிற்கும் ஏனையின் பிரதான வீதியில் அமைக்கப்பட்ட இத்திருவாசக அரண்மனை அமைவதற்கு காரணகர்த்தாவாக விளங்கியவர்களுள் முதன்மையானவர் சிவபூமி அறக்கட்டளையின் தலைவர், பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளர் செஞ்சொட் செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்கள். தமிழின் பெருமை மிகு ஆன்மீக இலக்கிய வடிவான திருவாசகம் குறித்து மிக முக்கியமான ஒரு சொல்லவடை காணப்படுகிறது. திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது அந்த சொல்லவடை. அத்துணை உணர்வு பூர்வமான இலக்கியத்திற்கு உயிர் கொடுக்கும் வகையில் எல்லா வகையான பக்தி மற்றும் கலை நயங்களுடன் உருவாக்கப்பட்டிருக்கும் குறித்த திருவாசக அரண்மனையின் வரலாறு குறித்து அவதானம் செலுத்துவது அவசியமாகிறது. திருவாசக அரண்மனை அமைப்பதற்கான யோசனையானது 2016 முளைவிட்ட ஒன்று என்பது இலங்கை சிவபூமி அறக்கட்டளை ஸ்தாபகர் சொல்கின்ற பதிவு. குறிப்பாக திருவாசகமானது எந்த விதமான அனர்த்தங்களினாலும் பாதிக்கப்படாதவாறு அல்லது அழிந்து போகாதவாறு கருங்கல்லில் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என யாரென்று தெரியாத ஒருவரால் சொல்லப்படும் போது, இவ்வளவு பெரிய அரண்மனையாக அந்த எண்ணக்கரு உருவாக்கும் என யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. ஆனால் இதே கால பகுதியில் ஆஸ்திரேலியாவில் உள்ள மருத்துவர் ஒருவரால் இலங்கையின் சிவபூமி அறக்கட்டளைக்கு நாவற்குழி பகுதியில் உள்ள ஒரு துண்டு நிலம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு, குறித்த நிலம் வழங்கப்பட்டிருக்க இவ்விரு யோசனைகளும் ஒன்றாகி ஓர் வடிவத்திற்கு உட்பட ஆரம்பிக்கிறது. ஓர் உருவத்திற்கான தோற்றம் மட்டும் வந்திருந்த நிலையில் அதற்கான செலவீடுகள் மிகப்பெரியதாக காணப்பட்டிருந்தன. ஆனாலும் குறித்த அரண்மனை அமைக்கப்படுவதற்கான வரைவுகள் யாவும் பூர்த்தியாக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் குறித்த கட்டடம் அமைக்கப்படுவதற்கான முழுமையான செலவினங்களை காணியினை வழங்கிய ஆஸ்திரேலிய வாழ் குடும்பம் பொறுப்பேற்றுக் கொள்ள கட்டட உருவாக்க பணிகள் மிக துரித கதியில் ஆரம்பிக்கப்படுகின்றன. திருவாசக அரண்மனையின் வரலாற்று சிறப்பும் அடிநாதமுமாக்க விளங்க வேண்டியது கருங்கல்லினால் பொறிக்கப்படும் திருவாசக பாடல்களை என்பது எல்லோராலும் உணரப்பட்ட ஒரு விடயமாகையால் அதற்கான சரியான நபர் பல தரப்புகளாலும் தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பல முயற்சிகளுக்கு பின்னர் கிளிநொச்சி விவேகானந்தா நகரை சேர்ந்த ஆனந்தன் வினோத் என்ற இளைஞர் குறித்த பணிக்கான சரியான நபராக இனம் காணப்பட்டு, வினோத் மற்றும் அவரது குழுவின் உதவியுடன் குறித்த பணி செவ்வர நிறைவேற்றப்படுகிறது. திருவாசக அரண்மனையின் மூலவராக சிவதட்சணாமூர்த்தி திருக்கோயில் தெற்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ளதுடன் தட்சணாமூர்த்தியின் திருவுருவச் சிலை 4.5 அடி உயரம் கொண்டதாக காணப்படுகிறது. இக்கோயிலில்
வானுயர்ந்த ஐந்தடுக்கு விமானத்தில் சிவலிங்கங்கள் கண்கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிவதட்சணாமூர்த்தியின் திருவுருவச் சிலைக்கு முன்பாக 21 அடி உயரத்தில் அழகிய கருங்கத்தேர் பல்வேறு கலை அம்சங்களுடன் கூடிய வகையில் அழகுற உருவாக்கப்பட்டுள்ள அதேவேளை இக்கருங்கல் தேர் உருவாக்கத்தில் இந்தியாவை சேர்ந்த சிற்ப வல்லுநர் புருஷோத்தமன் உள்ளிட்ட பல நல்லுள்ளங்களின் பங்கு அலாதியானது. குறித்த தேருக்கு மேலாக சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுளான சிவபெருமான் மற்றும் திருவாசகம் அருளிய மாணிக்கவாச நாயனார் ஆகியோரின் உருவச் சிலைகள் நிறுவப்பட்டுள்ள அதேவேளை தேரின் முன்பாக கருங்கல்லினால் ஆன பெரிய நந்தியும் அமைக்கப்பட்டுள்ளது. திருவாசகர் அரண்மனைக்கு செல்லும் அனைத்து அடியவர்களதும் கண்கள் முதலில் கண்டு வழிபடும் வகையில் இந்த தெய்வீக காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ள அதேவேளை கருங்கல் கொண்டு பொழியப்பட்ட 108 சிவலிங்கங்கள் அரண்மனை பிரகாரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளமையானது திருவாசகர் அரண்மனை பக்திமயம் மிக்கவோர் இடமாக மாறுவதற்கு பெரிதும் பங்களிக்கின்றன. சிவபூமி திருவாசகர் அரண்மனை குறித்தும் அதன் பெருமைகள் குறித்தும் பேசுகையில் திருவாசகர் அரண்மனைக்கு முன்பாக அமைக்கப்பட்டுள்ள அரும்பொருட்காட்சிகத்தினை மறந்துவிட்டோ மறுத்துவிட்டோ செல்ல முடியாது. நாவட்குழி அரும்பொருட்காட்சியகம் கடந்த 2020 ஜனவரி மாதம் 25 திறந்து வைக்கப்பட்டுள்ள அதேவேளை குறித்த காட்சியகம் சேர்த்திற்கரிய பொருட்களின் பாதுகாப்பு மையமாக அமைக்கப்பட்டுள்ளது. 3 தளங்களையும் இன்னொரென்ன பல பெருமதி மிக்க உள்ளீடுகளையும் கொண்டு அமைக்கப்பட்ட குறித்த அரும்பொருட்காட்சியகம் திருவாசகர் அரண்மனையைப் போலவே செஞ்சொற்செல்வர் ஆறு திருமுருகன் அவர்களின் முயற்சி மற்றும் பல கொடையாளர்களின் உதவியுடன் அமைக்கப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது. அதன்படி அரும்பொருட்காட்சியகத்தின் 2 தளம் கொக்குவில் இந்து கல்லூரி ஆசிரியை அமரர் பகவதி தேவி கந்தப்பிள்ளை ஞாபகார்த்தமாக அவரது உறவுகளால் கட்டமைக்கப்பட்ட ஒன்றாக காணப்படும் அதேவேளை குறித்த மையத்தின் 3 தளம் கந்தர் மடத்தை சேர்ந்த அமரர் செல்வி வைத்தியலிங்கம் நினைவாக அமைக்கப்பட்டுள்ளது. இதனை தாண்டி குறித்த அருங்காட்சியகத்தின் முற்றத்தில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ் மன்னர்களின் சிலைகள் கட்டுமானத்திற்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் பழைய மாணவனும் மருத்துவ நிபுணருமான நிமலன் மகேசன் நிதியுதவி வழங்கியுள்ளமை இக்கட்டுமானத்திற்கான பாரிய பங்களிப்பாகவே பார்க்கப்படுகிறது. இவ்வாறு எத்தனை எத்தனையோ நல்லுள்ளங்களின் உதவியால் அமைக்கப்பட்டுள்ள திருவாசகர் அரண்மனையானது வரலாற்றின் பக்கங்களில் எழுதப்பட்ட ஓர் தவிர்க்கவியலாத பெருமை மிகு அடையாளம் என்பதை மறக்கவோ தவிர்க்கவோ எவருமில்லை.